ஆட்டம் காணுமா கோட்டாபய அரசு மைத்திரி தரப்பு எடுத்துள்ள அதிரடி முடிவு ஒமிக்ரோனுடன் வந்த பெண் தடுப்பூசி பெறாமல் வெளிநாடு சென்றது கப்படி வெடித்தது புதிய சர்ச்சை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் கிளிநொச்சியில் மர்ம பொருள் வெடித்ததில் 25 வயது இளைஞன் பலி எரிவாயு வெடிப்புகள் எடுக்கப்பட்டது துரித நடவடிக்கை மீண்டும் நாடு மூடப்படுமா ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த நேரத்திலும் பதவி விலக தயாராக இருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளது முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போதே குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 14 உறுப்பினர்களுக்கு மேலதிகமாக அரசாங்கத்துடன் தொடர்புடைய பல கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 60 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தடுப்பூசி போடப்படாத நிலையில் ஒமிக்ரோன் தொற்றுக்குள்ளான பெண் எப்படி நாட்டிலிருந்து வெளியேறினார் பின்னர் எப்படி நாட்டிற்குள் பிரவேசித்தார் என்பது குறித்து உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கோவிட்ஷெலனியிடம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக சங்கத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரசாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார் சுகாதார பணிப்பாளர் நாயகம் வழங்கிய தொடர்ச்சியான சுகாதார வழிகாட்டுதல்களின்படி முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகள் மட்டுமே நாட்டிற்குள் நுழைய முடியும் எனினும் குறித்த பெண் நைஜீரியாவிலிருந்து நாட்டிற்குள் பிரவேசித்தது பிரச்சினைக்குரிய விடயம் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் புதன்கிழமை முதல் மின்சார விநியோக நடவடிக்கை முழுமையாக வளமைக்கு திரும்பும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது அதிக மின்சார கோரிக்கை இல்லாமையினால் நேற்றைய தினம் மின்சார தடை ஏற்படவில்லை என அதன் கட்டுப்பாட்டாளர் எம் ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார் எப்படியிருப்பினும் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்களில் பல பிரதேசங்களில் மின்சார விநியோக தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை மின்சார சபையின் கூட்டு தொழிற்சங்க கூட்டமைப்பின் அழைப்பாளர் ரஞ்சன் ஜெயலால் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை சீனாவிடம் ஒப்படைக்கும் முயற்சி இடம்பெற்று வருவதாகவும் இதன்போது தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி உமையாள்புரம் சோலை நகர் பகுதியில் மர்ம பொருள் வெடித்து சிதறியதில் 13 வயது சிறுவன் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தின் போது சிவலிங்கம் ஜுவராஜ் உயிரிழந்ததுடன் சிவலிங்கம் நிலக்ஷன் என்ற சிறுவன் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் அடுப்புகள் வெடிப்பு சம்பவம் தொடர்பில் லிட்டோ கேஸ் மற்றும் லோவ் கேஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் வாக்கு பெறப்படும் என எரிவாயு தொடர்பான வெடிப்புகள் ஆராயும் குழுவின் தலைவர் பேராசிரியர் சாந்த வல்பலவகையை தெரிவித்துள்ளார் இந்த வாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெறப்படும் என்றார் தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் குழுவானது லிட்டோ நிறுவனத்தில் பல ஸ்தல பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்த தலைவர் லோவ் கேஸ் நிறுவனத்தில் இதுவரையில் தள விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் கொரோனாவின் புதிய தெரிவான ஒமிக்ரோன் தொற்று நாட்டில் பரவாமல் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் சுகாதார தரப்பினர் மேற்கொண்டுள்ளதாக கோவிட் தடுப்பு செயலணியின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்தர் சில்வா தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பயண கட்டுப்பாடு விதிக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் புதிய மாறுபாடு குறித்து வல்லுநர்கள் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பில் முழுமையாக பகுப்பாய்விற்குட்படுத்திய பின்னர் அதன் பாதுகாப்பு குறித்து தெரியப்படுத்துவார்கள் தற்போது மக்கள் சுதந்திரமாக நடமாட தொடங்கிவிட்டனர் மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் அவ்வாறு நடந்து கொள்ளாத பட்சத்தில் நாட்டை முடக்குவது தொடர்பில் ஆராயப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய சப்ரகம்புவ மேல் ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகம்புவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது
ஆட்டம் காணுமா கோட்டாபய அரசு? மைத்திரி தரப்பு எடுத்துள்ள அதிரடி முடிவு. ஒமிக்ரோனுடன் வந்த பெண் தடுப்பூசி பெறாமல் வெளிநாடு சென்றது எப்படி? வெடித்தது புதிய சர்ச்சை. இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கிளிநொச்சியில் மர்ம பொருள் வெடித்ததில் 25 வயது இளைஞன் பலி. எரிவாயு வெடிப்புகள் எடுக்கப்பட்டது துரித நடவடிக்கை. மீண்டும் நாடு மூடப்படுமா? ராணுவ தளபதி வெளியிட்ட தகவல். மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யும்.